அதுக்கப்புறம் நீங்க அந்த சேனல வச்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்க குரு. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி தண்ணியில கோவக்காய கிளீன் பண்ணி வச்சிடலாம். அதை கிளீன் பண்ணி ஒன்னு ஒன்னா எடுத்து ஸ்டார்டிங்கையும் எண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அது கசப்பா இருக்கும். அப்புறம் இது நல்லா கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சுக்கு அப்புறம் காட்டுறேன். வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உரிச்சுக்கலாம். ஓகே, நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தோல் உரிச்சோம்ல அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். நல்லா கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பூண்டை நல்லா இடித்து வச்சுக்கலாம். வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம தட்டி வச்ச பூண்டு பல்ல போட்டுக்கலாம். இத கழுவ போட்டுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம கோவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவு கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஊத்தின எண்ணெய் பத்தல, அதனால தான் ஊத்துறோம். உங்களுக்கும் பத்தல எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒருவேளை பத்துச்சுன்னா அது ஏன் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை இப்போ மூடி போட்டு கொண்டாந்து வேக விட்டுலாம். சிம்மில் வேக விட்டுலாம். வெந்ததுக்கு அப்புறம் உப்பு, மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தமிழை வளர்ப்போம், தமிழை வளர்வோம். பாய்.